Welcome to 10th Standard Maths, Tamil Nadu State Board. Third chapter algebra பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம exercise 3.13 வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ now 3.14. அதுக்கு முன்னாடி இதுல இருக்க examples பார்க்க போறோம். இதுல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, what is the relation between the roots க்கும் coefficient of quadratic equation க்கும் என்ன connection? QE அப்படின்றது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக ஷார்ட்டாக நான் எழுதியிருக்கேன். ஆல்ஃபா பீட்டான்றது ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனாக இருந்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது மைனஸ் பி பை ஏ, பி என்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்றது கான்ஸ்டன்ட் ஆஃப் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சி பை ஏ, இவ்வளோதான். இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கொண்டு மைனஸ் பி பை ஏ அண்ட் ஆல்ஃபா பீட்டா கொண்டு சி பை ஏ வச்சுட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸசைஸில் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். கொஞ்சம் ஃபார்முலா தெரியணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயரில் இருந்தும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் க்யூப்பில் இருந்தும் நீங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா என்ன, ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் டிரைவ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.44 பார்க்குறோம். இந்த 3.44 என்ன சொல்கிறது, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13x ப்ளஸ் கே இக்கட்டு 0ன்றது 17 அப்படின்னா கே வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட் இதில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணலாம், ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ எழுதுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, லெட் ஆல்ஃபா பீட்டா பி தி ரூட்ஸ். அப்போ இமீடியட்டி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, தட் இஸ் மைனஸ் பி பை ஏ. வாட் இஸ் மைனஸ் பி ஹியர்? ஸோ எப்போ போல் எழுதிக்கோங்க, வேணா தப்பு இல்லாமல் வர்றதுக்காக. ஏன்றது 1, பின்றது மைனஸ் 13, சின்றது கே. அப்போ இது மைனஸ் பி பை ஏன்றது ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால 13 ஆகிடும், 13 பை 1, சிம்பிளி 13. ஆல்ஃபா பீட்டா என்ன வரும், ஆல்ஃபா பீட்டான்றது சி பை ஏ, அதாவது கே பை 1, அதாவது வெறுமனே கே அப்படி வரும். இதில் வந்து கே வேல்யூ கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் கிவன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17. எப்படி வேணா இருக்கலாம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் இருக்கலாம், பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவும் இருக்கலாம், நான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படியே வச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். நம்மளோட அசம்ஷன் தான் ஆல்ஃபா நான் வந்து பெருசு அப்படி வச்சுட்டதுனால. வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அது 13 நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஆட் பண்ண என்ன வரும், 2 ஆல்ஃபான்றது 13 வரும், ஆல்ஃபான்றது 15 அப்படி ஆகிடும். அப்போ வாட் இஸ் பீட்டா, மைனஸ் 2 ஆகிடும், கரெக்டாக. ஆல்ஃபா இங்கே 15 போட்டிங்கன்னா இந்த 15 இங்கே வரும், 13 மைனஸ் 15 மைனஸ் 2, அதை நான் போடல, அதெல்லாம் நீங்களே ஈஸியாக போட்டுருவீங்க இல்லையா, அதெல்லாம் நான் போட்டு உங்களை இன்சர்ட் பண்ண வேண்டாம், ஈஸி இது நான் போட்டுருவேன் அப்படின்வீங்க, இதனால் நான் போடல. ஆல்ஃபான்றது 15, இங்கே 15 அங்கே வந்துருச்சு, 13 மைனஸ் 15 மைனஸ் 2, ஸோ பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ நமக்கு கேவோட வேல்யூ என்ன சொன்னோம், கே வேல்யூ சரி ஏபின்னு போட்டிருக்கேன், ஆல்ஃபா பீட்டா, கேன்றது ஆல்ஃபா பீட்டா இல்லையா, கே ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா, 15, பீட்டா என்ன மைனஸ் 2, ஸோ அப்போ கே வேல்யூ என்ன மைனஸ் 30, தட்ஸ் ஆல். ஸோ முடிஞ்சிருச்சு கணக்கு சரியா. 3.45, இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0, தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப், ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4, அப்புறமா ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபான்னு ஒரு 6 ஸ்கம் சப்டிஷனாக கொடுத்துட்டாங்க. ஸோ தான் இதை 6 போட்டிங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸசைஸை நீங்கள் போட்டுடலாம் அப்படின்றதுனால. இது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும், அது அல்ஜிபிரா நீங்கள் படித்த லாஸ்ட் இயர் படித்த அந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்றது எப்படி சொல்லலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. ஏன்னா இதை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2abயும் வரும், இங்கே மைனஸ் 4ab இருக்குது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஸ்கொயர் எடுத்திங்கன்னா ஏ மைனஸ் பி அப்படி வந்துடும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் பண்ணிங்கன்னா வரும் ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூ ப்ளஸ் 3ab, அப்புறம் ஏ ப்ளஸ் பி வரும். அதனால் இதுக்கு பேரும் அப்படின்னா இதிலிருந்து மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அதே போல் ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா, இதே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா.
alpha square plus beta square nothing, alpha plus beta the whole square pannu, minus 2 alpha beta enak venda, minus pannirala. Alpha power 4 beta va adhe maari da, adanal idhukku pola alpha ku pola alpha square podunga, inga beta ku pola beta square podunga, square pannunga, minus, inga alpha square beta square podunga. இது ஒன்றும் பெருசு இல்லை, ஆனாலும் மறந்து போயிருந்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம், டிரைவ் பண்ணிடலாம். இஃப் யூ நோ த ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப், ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப், இதெல்லாம் தெரிஞ்சாலே போகும். இப்போ இந்த கணக்கை பார்க்கலாம். இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இவ்வளோ பெரிய பெரிய கணக்கை அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று ரெண்டு வேல்யூ மட்டும் தான் கேட்பாங்க. ஒருவேளை அவங்க கேட்டானாலும் அந்த 5 மார்க்கில் வந்துடும், ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். முதல்ல நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸ் இல்லையா, தேர்ஃபார் யூ ரைட் தட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, அதாவது 7/1 அப்படின்றது முதல்ல போட்டுவிடுங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேலையை வந்தாச்சா? ஓகே, வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா? சி பை ஏ. சி என்னது? 10. ஸோ ரைட் த ஃபார்முலா சி பை ஏ எழுதிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் 10/1, அதனால் 10, இது வெறும் ஏ. இப்போ நான் எழுதுங்க, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா. இதுக்கு ஸ்கொயர் போட்டுருங்க, அப்படியே இருக்கும், ரூட் போட வேண்டாம், இந்த பக்கம் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஓகேவா? வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்? 7 ஸ்கொயர், அதாவது 49. இது நினைக்கிறது மைனஸ் 4 இன்ட்டு 10, அதாவது 40. 49 மைனஸ் 40, ஸோ 9. அப்போ வாட் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. சரியா? ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேல்யூ 9, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, அது வெறும் 3-னே போட்டுரும். ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, இதை இங்கே எழுதிடுறேன். ஸோ த ஆன்சர் இஸ் 3. ரைட், இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூவை நம்ம பார்க்கணும். சரி, அதே மாதிரி தான். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இது ரெண்டும் அப்படியே இருக்கும், எல்லா கணக்குக்கும் அது அதே தான். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ யூ ரைட் தி ஃபார்முலா ஃபார் தட், அதாவது என்ன வரணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயரில் இருந்து மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, 2ab கேன்சல் ஆகிடுச்சு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நிற்கும் இல்லையா. இது ஏ ஸ்கொயர், இது ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, இங்கே ஒரு மைனஸ் 2ab போயிடுச்சு. அப்போ வாட் இஸ் லெஃப்ட் அவுட்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ பெரிய ஃபார்முலாவே இல்லை இது. அப்போ ஏ ப்ளஸ் பி என்ன சொல்லியிருக்கோம், 7. 7 ஸ்கொயர் எவ்வளவு? 49. இந்த 2 ஆல்ஃபா பீட்டா எவ்வளவு? 2 × 10. அப்போ இரண்டு வேல்யூ எவ்வளவு? 29. இது டெஃபினட்டாக ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் திஸ் ஒன் வி டேக் இட் அஸ் இங்கே நான் 29 எழுதிட்டேன். ரெண்டாவது சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சா? நான் தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். தேர்ட் என்ன கேட்குறாங்க, ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் இருக்கிறாங்க. ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப்ன்றது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதை கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க, காரணமே வந்து இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வாட் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேல்யூ சொன்னோம், 3. அப்போ இது என்ன ஆகும், 3³. ஆல்ஃபா பீட்டா என்ன சொல்லியிருக்கோம், 10. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 3. ஸோ த ஆன்சர் இஸ் இது ஒரு 27. இது 3 × 3 9, 9 × 10 90. ஸோ த ஆன்சர் இஸ் 117. ஸோ ஆல்ஃபா வாட் இஸ் பீட்டா வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சது, மேக் யூஸ் ஆஃப் தட். அவ்வளோதான், இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா 3³ ஆகிடும், இங்கே 3 ஆகிடும். ஆல்ஃபா பீட்டா நமக்கு தெரியும், ஸோ 90, இது ஒரு 27, 117. ஓகேவா? ஃபோர்த் சப்டிஷன் ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 கேட்குறாங்க. வி நோ தட் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணோம்னா ஆல்ஃபா பவர் 4 வரும், பீட்டா பவர் 4 வரும். இது இல்லாமல் ஒரு 2ab வரும், அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வரும். இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், 29. ஸோ அதனால் இது 29 ஸ்கொயர் மைனஸ் 2. இது ஆல்ஃபா பீட்டாவுடைய ஸ்கொயர், அதாவது 10 ஆல்ஃபா பீட்டா அதுக்கு ஸ்கொயர். ஸோ 29 × 29 பண்ணணும். ஸோ திருப்பி சொல்கிறேன், இந்த வேதிக் மேத்ஸில் பண்ணுறதுல 29 × 29 அப்படின்னா 9 × 9 = 81 போடுங்க, கேரி ஓவர் 8 போடுங்க. இதை பண்ணிங்கன்னா 18, இதையும் 18. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 36 × 44. ஸோ 4 இங்கே போடுங்க, 2 × 2 = 4, 4 + 4 = 8. ஸோ 841 அப்படின்னு வந்துடும் ஈஸியாக. ஸோ திருப்பி சொல்கிறேன், 9 × 9 = 81, அந்த 8 இங்கே ரிமைண்டர். இதை க்ராஸ் பண்ணி பண்ண 18, இது ஒரு 18, 18 + 18 = 36 + 8 = 44. அதனால் யூனிட் டிஜிட்டை இங்கே போட்டுருங்க, ரிமைண்டர் 4, 2 × 4 + 4 = 8, 841 அப்படின்னு வந்துடும் ஈஸியாக.
நீங்கள் 29 பண்ணுறதை விட இது ஈஸியராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கோங்க. 841. இப்போ நான் 10 ஸ்கொயர் வந்து எவ்வளவு 100, 100 × 2 எவ்வளவு 200. ஸோ வாட் இஸ் ஆன்சர் நவ்? 641. ஸோ இதனோட வேல்யூ ஆல்ஃபா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4, 641. ஓகேவா? Now we go for the fifth subdivision. The fifth subdivision la solranga alpha by beta plus beta by alpha od value nu nranga. We have to take LCM. LCM alpha beta eduthrom appadina idu enna agum? Alpha square agum. Idu beta square agum. Alpha square plus beta square namma kandupidichirukome 29 nu irundhadu adu potruvom. Alpha beta 10 nu solliranga. So you can leave it as it is or you can write as 2.9. So the value of this will be simply 2.9. mudinjiruchu. Now the last subdivision polama, the last subdivision alpha square by beta plus beta square by alpha abindran. LCM edunga alpha beta, inga beta irukanaala mele inga alpha la pannom appo alpha cube, adhe maari inga enna hom plus beta cube varum. So alpha cube plus beta cube by alpha plus beta, alpha cube plus beta cube nam inna kandupidikala pola irukku. Appo kandupidichiruvom alpha cube plus beta cube equal to என்ன ஃபார்முலா சொன்னோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூ மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ஃபார்முலா. வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா? 7 கியூ, அப்புறம் மைனஸ் 3 × 10, அது இல்லாமல் ஒரு 7. அப்போ என்ன ஒன்று, 7 × 7 49, 49 × 7 343, 343 வரும். 7 × 9 = 63, 6 × 7 = 28, 34. இது பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 3 × 7 = 21. இது ஒரு 210. அப்போ என்ன பேலன்ஸு? 33. இதில் 3 × 2 = 1. இது ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப் வேல்யூ 133. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பை ஆல்ஃபா பீட்டா போகிறீங்க. அதாவது இந்த இதில் என்னாகும் மேற்கொண்டு வரப்போ, இது 133 மேலே கீழே ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. வாட் இஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா? 10. ஸோ த ஆன்சர் இஸ் 133/10 அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூ அண்ட் திஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ப்ளஸ் 7 மைனஸ் பி இன்ட்டு திஸ், அதனால் உங்களுக்கு 7 கியூ வரும் மைனஸ் திஸ். இது உங்கள் புக் ஆன்சரை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கணக்கு எழுதுறப்பவே x²-7x எழுதியிருக்கேன், ஆனால் புக்கில் வந்து x²+7x அப்படி இருக்குது. மைனஸ் அப்படின்னா இங்கே மைனஸ் வரும், அதுக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இஃப் இட் இஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இந்த கணக்கை நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அப்படின்னா யூ கேன் டூ இட். ஓகேவா? நவ் 3.45 முடிச்சிட்டோம். 3.46 போகலாம். 4647 இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது. 4-6 போகலாம். இப்போது 3.46 ஆல்ஃபா பீட்டா ஆர் தி ரூட்ஸ், ஆல்ஃபா பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் 3x²+7x - 2 = 0. Then in that case find the value of alpha by beta plus beta by alpha. Alpha square by beta plus beta square by alpha. Very simple problem. நீங்கள் எழுத வேண்டியது திருப்பியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னன்னு சொல்லுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது மைனஸ் பி பை ஏ, இங்கே உங்களுக்கு -7/3, பீன்றது 7, ஏன்றது 3. ஆல்ஃபா பீட்டான்றது என்ன? சி பை ஏ. சி எவ்வளவு? -2, ஏ வந்து 3. முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் இதுக்கு போகணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா வேல்யூ கேட்குறாங்க. எல்சிஎம் எடுத்துக்கலாமே ஆல்ஃபா பீட்டா. அப்போ என்னாகும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படி வரும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் வேண்டாத அந்த 2 ஆல்ஃபா பீட்டாவை மைனஸ் பண்ணிட்டோம், டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா. வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது -7/3. அப்போ அதுக்கு ஸ்கொயர் -2 × ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா எவ்வளவு? -2/3. கீழே என்ன இருக்குது? ஆல்ஃபா பீட்டா 2/3. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் அண்ட் மைனஸ், அதனால் இது வந்து 49/9 ஆகும். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ்னால +4/3 அப்படின்னு ஆகும். இது 2/3 இருக்கிறதுனால இது மல்டிப்ளிகேஷனில் 3/2 ஆகிடும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இல்லையா? இப்போ நம்ம இந்த பார்ட்டுக்கு வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்துடலாம். 9, இங்கே ஒரு 49 வரும், இது ஒரு 12 வரும். ஏன்னா 3 × 3 = 9, 3 × 4 =
இங்கே என்ன இருக்குது 3/2 ஸோ 49 ப்ளஸ் 12 61 கீழே 9 இன்ட்டு 2 இந்த 3 கேன்சல் ஆகிடும் அப்போ த ஆன்சர் இஸ் 61/6 ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர் 61/6 ஓகேவா நான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ஃபாபேட் அவர் வேலை என்ன சொன்னோம் -2/3 இங்கே நான் போட்டேன் இங்கே நான் போடல ஸோ திஸ் வில் பி மைனஸ் அப்போ இது மைனஸ் ஆகிறதுனால என்னாகும் இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் வந்திருக்கும் ஸோ மைனஸ் ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் ஆஃப் 61/6 ஸோ யுவர் புக் ஆன்சர் யூ காட் இட் சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே 2/3 பார்க்குறாங்க இங்கே 2/3 பார்க்குறாங்க அதனால என்ன பண்ணுறாங்க டக்குனு இதை அடிச்சிடுறாங்க யூ கேனாட் ஏன்னா தெர் இஸ் அ மைனஸ் சைன் ரெண்டு நம்பர் ப்ளஸ் பண்ணுறப்போவோ ரெண்டு நம்பர் மைனஸ் பண்ணுறப்போவோ நீங்கள் ஒரு டேர்ம் மட்டும் கேன்சல் பண்ண முடியாது இந்த ரெண்டு டேர்மில் வந்து சம் காமன் டேர்ம் எடுத்தால் தான் பண்ண முடியும் இல்லைனா பண்ண முடியாது அதனால் டோன்ட் டூ தட் மிஸ்டேக் இதை மட்டும் பண்ணுங்கள் மட்டும் பண்ணிட்டு தென் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம் இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா இப்போ எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா இது என்னாகும் ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் அப்படி ஆகிடும் இப்போ தனியாக நம்ம ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூபை கண்டுபிடிச்சிட்டு வேல்யூ போட்டுடலாம் ஓகேவா வாட் இஸ் ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் அப்புறம் -3 ஆஃப் ஆல்ஃபா பீட்டா இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் -7/3 அதுக்கு கியூபு 3 ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டாவும் மைனஸ் அப்புறம் ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அது ஒரு மைனஸ் ஸோ இங்கே என்னக்கும் மைனஸ் அதனால் மைனஸ் தான் வரும் 7 7 49 7 ஐ திங்க் யூ பார்த்தோம்னு நினைக்கிறேன் 343 அப்படின்ட்டு கரெக்டாக ஸோ 49 அப்புறம் ஒரு 7 ஸோ 63 மிச்சம் 6 28 ப்ளஸ் 6 34 அப்படின்றத இங்கே என்னாகும் 27 ஆகிடும் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஸோ மைனஸ் ஒன்று மைனஸ் ப்ளஸ் அப்புறம் ஒரு மைனஸ் ஸோ மைனஸ் போட்டேன் நான் இப்போ கேன்சல் பண்ணல 3 ஏன்னா எகெயின் ஐ ஹேவ் டு டேக் எல்சியம் அதனால் அது பண்ணல அதுக்கு மேலே நான் மல்டிப்ளை பண்ணுறேன் 3 × 2 = 6 6 × 7 = 42 வரும் கீழே 9 வரும் நான் இங்கே பண்ணியிருக்கலாம் பண்ணிவிட்டு திருப்பி நான் எல்சியம் எடுக்கணும் அதனால் என்ன அப்படியே வச்சுருக்கேன் ஸோ 3 இங்கே ஒரு 2 6 6 7 = 42 -42 3 × 3 9 இப்போ நம்ம எல்சியம் 27 எடுத்தோம் அப்படின்னா இங்கே -343 வரும் இங்கே 9 இருக்கனால 3 வரும் ஸோ 3 பட்டோம் அப்படின்னா 126 வரும் அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா -6 + 3 இங்கே ஒரு 9 34 இங்கே ஒரு 12 46 கீழே வந்து 27 இது ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ஆல்ஃபா பீட்டா என்ன -2/3 இந்த மைனஸ் போயிடுச்சு இந்த 3 இந்த 9 அடிக்கிறோம் ஸோ த ஆன்சர் வில் பி 469 இருக்கும் இங்கே ஒரு 9 இங்கே ஒரு 2 இருக்கிறதுனால /18 அப்படின்னு வரும் 469/18 அப்படின்னு வந்திருக்கு இது சரியாக இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஏன்னா புக் ஆன்சர் வேறையாக இருக்குது ஸோ நான் வச்சுருக்க புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு இருக்கு இந்த வேல்யூக்கு பதிலாக தே சப்ஸ்டிட்யூட் -7/3 அது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நம்ம வந்து -2/3 தான் பண்ணோம் ஸோ இது -2/3 இங்கே ஒரு 2 இருக்குது இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம் இந்த 3 கேன்சல் பண்ணோம் 9 2 = 18 ஆகுது 469 இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது 3 டிவைட் ஆகாது இது அதனால பண்ண அப்படியே விட்டுறோம் ஸோ வி ஆர் ரைட் ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் ஓகேவா நவ் வி கோ ஃபார் தி 3.47 பார்க்கலாம் த லாஸ்ட் எக்ஸாம்பிள் 3.47 என்ன கேட்குறாங்க ஆல்ஃபா பீட்டா ரூல்ஸ்ன்றது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்றாங்க ஹூஸ் ரூல்ஸ் ஆர் 1/α + 1/β ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா x² அப்புறம் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் =0 இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா ஈக்குவேஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம தான் அப்படி அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லெட்டஸ் ஃபைண்ட் அவுட் ஆஸ் யூஷுவலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன -B/A ஸோ -1/2 ஆனால் பி வந்து மைனஸ் அதனால் ப்ளஸ் ஆகுது பீன்றது மைனஸ் அதனால் இது -1 வரும் இங்கே ஒரு மைனஸ்னால ப்ளஸ்
What is alpha beta? C by A. C எவ்வளவு minus 1 by 2. இதை முதல்ல பண்ணிடுறீங்க. இப்போ ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 பை ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் ஆர் 1 பை ஆல்ஃபா, அப்போ 1 பை பீட்டா. வாட் இஸ் த சம் ஆஃப் த ரூட்ஸ் தென்? 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா. இதாவது எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ என்ன? 1 பை 2. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன? மைனஸ் 1 பை 2. ஸோ 1 பை 2 இந்த 1 பை 2 கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் மிஸ் சிம்பிளி மைனஸ் 1. இப்போ வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது 1 பை ஆல்ஃபா இன்ட்டு 1 பை பீட்டா, அதாவது 1 பை ஆல்ஃபா பீட்டா. வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா வேல்யூ? 1. இது மைனஸ் 1 பை 2 ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ. அப்போ இது என்ன ஆகும்? திஸ் இஸ் மைனஸ் 2னு வரும். அப்போ வாட் இஸ் ஈக்குவேஷன்? ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ் எவ்வளவு? மைனஸ் 1 இன்ட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், அதாவது மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அது உங்களுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டனுக்கு ஆன்சர். 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா ரூட்ஸாக இருந்ததுன்னா இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இஸ், இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை எழுதுறீங்க. இந்த குவாட்ரடிக் தேர்ஃபோர் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்ற ஸ்டெப்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறீங்க. ஓகேவா? நான் ஷேர் ஆகும் ஃபார் த செகண்ட் எக்ஸாம்பிள். அதில் சாரி செகண்ட் சப்டிஷன் பண்ணலாம். அடுத்தது ரூட்ஸ் கொடுத்துருக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா கமா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. சம் ஆஃப் த ரூட்ஸ் போகிறேன், இதையும் இதையும் ஆட் பண்ணுறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா, ரெண்டுலேயுமே ஆல்ஃபா பீட்டா காமன். அப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் இங்கே ஒரு ஆல்ஃபா இங்கே ஒரு பீட்டா வரும். ஸோ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா? ஆல்ஃபா பீட்டா இஸ் மைனஸ் 1 பை 2. ஆல்ஃபா பீட்டா எவ்வளவு? 1 பை 2. ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ த ஆன்சர் இஸ் மைனஸ் 1 பை 4. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்ன்றது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா, அதர்வைஸ் ஆல்ஃபா க்யூப் அண்டு பீட்டா க்யூப், அதர்வைஸ் ஆல்ஃபா பீட்டா த ஹோல் பவர் 3. வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா? ஆல்ஃபா பீட்டா இஸ் மைனஸ் 1 பை 2. ஸோ மைனஸ் 1 பை 2 பவர் 3, அதப்போ மைனஸ் 1 பை 8 அப்படி ஆகிடும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதலாமா? ஸோ ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? மைனஸ் 1 பை 4, இங்கேயும் ஒரு மைனஸ், ஸோ ப்ளஸ் 1 பை 4 எக்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? மைனஸ் 1 பை 8 ஈக்குவல் டு 0. 8 மல்டிப்ளை பண்ணிடலாம் அல்லது 8 எல்சியம் எடுக்கலாம். ஸோ த ஆன்சர் 8 எக்ஸ் ஸ்கொயர் வரும், இங்கே 2 எக்ஸ் வரும், இங்கே மைனஸ் 1 வரும், 0. 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்றது 0 அப்படின்னு வந்துடும். ஸோ செகண்ட் சப்டிஷன் முடிச்சுட்டு இப்போ நான் தேர்ட் சப்டிஷன் போகலாமா? தட் இஸ் த லாஸ்ட் ஒன். த லாஸ்ட் சப்டிஷன் இந்த எக்ஸசைஸ் 3.47 பண்ணிகிட்ருக்கோம். 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கமா 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? எப்போ போல் நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸை பார்க்கணும். வாட் இஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ்? இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸை நான் சுருக்கமாகவே இங்கே சொல்கிறேன். இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, இங்கே ஒரு 2 ஆல்ஃபா இங்கே ஒரு ஆல்ஃபா இல்லையா, அப்போ 3 ஆல்ஃபான்னு வரும். அதே மாதிரி இங்கே 2 பீட்டா இங்கே ஒரு பீட்டா, அதனால 3 பீட்டா வரும். அதர்வைஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது சம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளோ சொல்லியிருக்கோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது 1 பை 2. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது 3 பை 2 சரியா? நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்ன்றது ரெண்டையும் மட்டும் பண்ணணும். 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. இதை பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 2 4 ஆல்ஃபா பீட்டா, 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா அதனால் 2 ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு 2 பீட்டா அதனால் 2 பீட்டா ஸ்கொயர், இங்கே ஒரு பீட்டா இங்கே ஒரு ஆல்ஃபா தெர்ஃபோர் ஆல்ஃபா பீட்டா. அப்போ டோட்டலாக என்ன இருக்குது? இங்கே ஒரு 4 ஆல்ஃபா பீட்டா, இங்கே ஒரு ஆல்ஃபா பீட்டா. ஸோ 5 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா. இங்கே 2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா திஸ் வில் பி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வரும். இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ன்றது உங்களுக்கு தெரியும், பை திஸ் டைம் தரவாயிருப்பீங்க. அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ன்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 ஆல்ஃபா பீட்டா இல்லையா? அதனால் ஒரே டே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா பீட்டா எவ்வளவு? மைனஸ் 5 பை 2, இது ஒரு 2.
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளவு 1 பை 2 அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணால 1 பை 4 2 ஆல்ஃபா பீட்டா ஸோ மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஆல்சோ மைனஸ் இப்படி வரும். இதை பண்ணிங்க அப்படின்னா இந்த பார்ட் என்னாகும், இது மைனஸ் 5 பை 2 இருக்கும், இது இல்லாமல் இங்கே ஒரு 2, இது 1 பை 4, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அதனால் ப்ளஸ், இங்கே 2 1 பை 2 கேன்சல் ஆகிட்டு 1 இப்படி வரும். அதாவது திஸ் பார்ட் உங்களுக்கு மைனஸ் 5 பை 2 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப், இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 ப்ளஸ் 1 5 பை 4 வரும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது மைனஸ் 5 பை 2 ப்ளஸ் 5 பை 2 ஜீரோ அப்படி ஆகிடும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது உங்களுக்கு ஜீரோ அப்படின்னு ஆகிடுச்சு. அப்போ வாட் இஸ் த ஈக்குவேஷனுக்கு நமக்கு ஃபார்முலா, இது மேலே இது அழிச்சிடலாம், இனிமேல் தேவையில்லை இந்த பார்ட்டு, கொஸ்டினும் நமக்கு தேவையில்லாதனால இதெல்லாம் அழிச்சிடறேன்னா. அப்போ உங்களுக்கு என்ன வரணும், ஈக்குவேஷன் த ஃபோர் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன் டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், 3 பை 2, பட் இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் போடுறோம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஜீரோன்னு சொல்லிட்டோம். அப்போ ரெண்டாவது கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணால் அது ஈக்குவேஷன் என்ன ஆகும், 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துடும், 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? ஸோ ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் முதல்ல லைக் பண்ணுங்கள், அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை தட்டுங்க. ஸோ தட் இனிமேல் வர வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இமீடியட்டாக வந்துடும், நீங்கள் சர்ச் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம், இந்த இன்டிமேஷன் உங்கள் ஃபோனுக்கே வந்துடும். ஓகேவா? ஆல் த பெஸ்ட், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சென்டம் நிச்சயமாக வரும். ஆல் த பெஸ்ட் ஃபார் தட்.